Hi students, so ippa nama paakaporadhu Praveen Udradhila paper 2 la varakoodiya tippani da nama paakaporom. Idu vandu ungalku 6th room letter la varum 5 marks ku kepaanga. Idu bhasha vinyan praveshan indra topic la tippaniya varakoodiyadhu. Swar aur vyanjan mem andar, adhaadhu swar vyanjan idu rendathukkume ulla difference enna, okay va? ஸ்வரனா வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வியஞ்சனா கான்சனன்ஸ், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஹரேக் பாஷா மீம், எல்லா மொழிகள்லையும் ஒவ்வொரு மொழியிலுமே ஸ்வர் அவர் வியஞ்சன் நாம கதோ பிரகார்க்கே வர்ண பாயே ஜாத்தேகை, அதாவது ஸ்வர் வியஞ்சன் இது ரெண்டுத்துலையுமே இரண்டு விதமான லெட்டர்ஸ் எழுத்துக்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்வர வியஞ்சன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதுதான் தோ பிரகார்க்கே வர்ண. எல்லா மொழிகள்லையுமே ஸ்வர வியஞ்சன்ற ரெண்டு விதமான வடி எழுத்துக்கள் ஆல்பபெட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸ்வர் சாதாரணத்தக ஸ்வதந்திர அவர் ஆதார்பூத் ஹோத்திகை. ஸோ ஸ்வர்ன்றது ஜென்ரலாகவே சாதாரணத்தனா பொதுவாகவே, ஸ்வதந்திரத்தை அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும், அதாவது தனித்து அது அதுக்குன்னு ஒரு தனி சவுண்ட் இருக்கும். அவர் ஆதார்பூத் போத்தேகே, அது மட்டும் இல்லாமல் இதுதான் அது அடிப்படை எழுத்தாவே ஸ்வருன்றது தான் இருக்கும், அது பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்வருன்றது ஸ்வரோங்கி சகாயத்தா சே, அந்த உயிரெழுத்துக்களுடைய உதவியினோட வியஞ்சன் பிரயுக்த ஹோத்தேகே, அந்த வியஞ்சன் வந்து நம்ம யூஸ் பண்றோம், அதாவது ஸ்வருனோட ஹெல்ப்னால தான் அதனுடைய சப்போர்ட்னால தான் வியஞ்சன்ற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுது. சப் கிசி நாது துவனி கோ மூகு சே பாக நிக்கல்னி மேம் போயி ருக்காவட் நகி படுத்தி தப் வக ஸ்வர்தனி கஹலாத்தேஹை, அதாவது எப்போ எந்த ஒரு நாது துவனிக்கோ எந்த ஒரு சவுண்டு வந்து மூகு சே பாகல் நிக்கால்னி மேம் நம்ம வாயிலிருந்து வெளியே வரும் பொழுது, நம்ம எந்த சொல்றோம் இல்லையோ ஒரு சொல் ஒரு வேர்ட்ஸ் வந்து அது சவுண்டா நம்மளுடைய வாயிலிருந்து வெளியில வரும் பொழுது போயி ருக்காவட் நகிப்படுத்தி எந்த ஒரு தடையில்லாம அது வெளியே வந்துச்சு, அந்த வார்த்தை நம்ம எந்த ஒரு தடையில்லாம ப்ரொனவுன்சியேஷன் பண்ண முடியுது அப்படின்னா தப் வக அப்ப அது ஸ்வர்தனி கஹலாத்தினை, அதை நம்ம என்னன்னு சொல்றோம், அதை ஸ்வர்துவனி அப்படின்னு சொல்றோம், அதாவது உயிரெழுத்துல வரக்கூடிய சவுண்ட், அது உயிரெழுத்து சொல் உயிரெழுத்து வார்த்தை அப்படின்னு சொல்றோம். ஸ்வர்கோ சோட்டுக்க அந்நிய சபி துவனியா, அதாவது ஸ்வர் இல்லாம ஸ்வரை விட்டுட்டு மற்ற எல்லா சத்தங்களும் எல்லா சவுண்ட்ஸுமே வியஞ்சன் துவனியா கஹலாத்திகை, வியஞ்சன் துவனின்னு சொல்றோம், அதாவது மெய்யெழுத்துக்கான சவுண்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஸ்வரோமே ஸ்பர்ஷ் யா கர்ஷன் நகி ஹோதா, அதாவது ஸ்வர்ல வந்து அந்த ஸ்பர்ஷ் அப்படின்னா எதையுமே அது சார்ந்தோ அல்லது அதுல வந்து அந்த ஹார்ஷா அந்த ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது அதில் எந்த ஒரு ஹார்ஷான இதுவுமே இருக்காது. வியஞ்சன்கே உச்சாரன் மேம், ஆனால் நம்ம வியஞ்சனை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது உச்சாரன் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ், வியஞ்சனானது மெய்யெழுத்து இல்லையா, அந்த மெய்யெழுத்தை நம்ம ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது கர்ஷன் அவசிய ஹோத்தாகை, அதில் அந்த ஹார்ஷ் வந்து நமக்கு இருக்கும், அந்த ஹார்ட்னஸ் வந்து நமக்கு அதில் கண்டிப்பாக இருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. த்ரோத்தாக்கே விச்சார் சேகி ஸ்வர் அவர் வியஞ்சன் கா பேத் கியா ஜாத்தாகை, ஸ்ரோதா அப்படின்னா என்னன்னா லிசனர், யார் கேட்குறாங்களோ அவங்களோட கருத்துப்படி அவங்கள பொறுத்து தான் விச்சார் சேகி அவங்களுடைய அவங்கள பொறுத்து தான் கேட்கறவங்கள பொறுத்து தான் அந்த ஸ்வர் அவர் வியஞ்சன் இது ரெண்டுமே ஸ்வரும் வியஞ்சனுக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது, அதுதான் வியஞ்சன் கா பேத் கியா ஜாத்தாகை, அது கேட்கறவங்களுக்குலாம் அது வந்து புரியும். ஸ்வரோமே ஸ்ரவன் குண அதிக்கிரகத்தாகை, சப்கி வியஞ்சனம் மீம் ஸ்ரவன் குண கம் ரகத்தாகை, அதாவது ஸ்வர்ல வந்து அந்த ஹியரிங் மெரிட்ஸ் அதாவது அந்த கேட்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய தகுதி வந்து நிறையவே இருக்கு, ஆனா சப்கின் ஆனா வியஞ்சனோங் மீம் வியஞ்சன்ல ஸ்ரவன் குண கம் ரகத்தாகை அந்த ஹியரிங் மெரிட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த கேட்கக்கூடிய தகுதி வந்து கேட்கக்கூடிய அந்த லிசனிங் இது வந்து கம்மியா இருக்கு. எப்படின்னா ஸ்வர்கா உச்சாரன் பகூத்து தூர்த்த சுனாயிப்படுத்தாகே, இதுதான் எக்ஸாம்பிள். இந்த சிரவன் குண அதிக்குன்னு சொல்றாங்களே எப்படி அது அதிகமா இருக்கு, எதை வச்சு சொல்றாங்கன்னா அந்த ஸ்வர்கா உச்சாரன் நம்ம அந்த ஸ்வரை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பகூத்து தூர்த்தக் நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சுனாயிப்படுத்தாகே நம்மளால அதை என்ன பண்ண முடியுமா கேட்க முடியுமா,
அதெல்லாம் சொல்லும் போது நமக்கு எங்க இருந்தாலும் நல்லா அந்த சவுண்ட் வந்து கேட்குமா. வியஞ்சன் கா உச்சாரன் கம் தூர் தூரி தப்பி சுனாயி படுத்தாகை. ஆனால் அந்த வியஞ்சனை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதை நம்ம கிட்ட இருந்தாதான், கம் தூர் தக்ஹி, ரொம்ப கிட்ட தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை கேட்க முடியும். எப்படின்னா உதாரண கேளியே, இது கால ஹாஃப் லெட்டர் இல்லையா, அப்போ இக்க, இது சால ஹாஃப் லெட்டர் இச்சு, இங்கே பாருங்க இக்க இச்சு அப்படி சொல்லும் போது சவுண்டு ரொம்ப கம்மியாக கேட்கறதுனால அதை என்ன பண்ண முடியாது, நம்ம தூரமாக இருக்கும்போது அந்த சத்தத்தை நம்மளால அது என்ன சவுண்டு அது என்ன வார்த்தைன்றது நம்மளால அப்சர்வ் பண்ணிக்க முடியாது. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, அந்த சிரவண் குணம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கி துவெனியாங் கி அபேக்ஷா. ஸோ இந்த இந்த வார்த்தைகளுக்கு பதிலாக அ ஆ கி துவனியாங்கா உச்சாரன் பகூத்து தூர்த்த ஸ்பஷ்டரூபுசே சுனாயிப்படுத்தாகை. இந்த இக்கு இச்சின்ற வார்த்தைகளுக்கு இந்த சவுண்ட்ஸ்க்கு பதிலாக அந்த அ ஆ கி துவனியாங் அ ஆ இ அப்படின்னு அந்த சொல்கிறோம் இல்லையா, அந்த சத்தத்தினுடைய ப்ரொனவுன்சேஷனை பகோத் தூர்த்தக்கு ரொம்ப தூரத்துல இருந்தாலும் ஸ்பஷ்ட ரூபுசே ரொம்ப கிளியரா, ஸ்பஷ்டனா கிளியரா நல்ல கிளியரா நம்மளால என்ன பண்ண முடியுமா சுனாயிப்படுத்தாகை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஸ்வருக்கும் வியஞ்சனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸ்வருன்றது நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கேட்க முடியும், அதை தான் இந்த சிரவண் குண அதிகிரகத்தாகைன்னு கொடுத்துருக்காங்க. அதிகமா இருக்கு அதுல அந்த லிசனிங் கெப்பாசிட்டி. அதுல வியஞ்சன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்தாதான் அந்த சத்தத்தை வந்து கேட்க முடியும், அதனால